Hi guys, welcome to Channel Fit City. நான் நண்பன் அபிடி ஃப்ரீக். ஸோ இந்த வீடியோ நம்ம கெஸ்ட் யாரும் பார்த்தீங்கன்னா மணி ஃப்ரம் டோனிஸ் ஃபிட்னஸ் சென்டர். இவர் அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2017 அண்ட் 2018ல மிஸ்டர் வேர்ல்ட் வின் பண்ணியிருக்காரு. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் ப்ரோ, உங்களை பற்றி தெரியாமல் யாரும் இருக்க மாட்டாங்க, பாடி பில்டிங் அவங்க பேர் இருக்குது. ஸோ ப்ரோ, உங்களை பற்றி சின்னதாக இன்ட்ரோ நீங்கள் கொடுங்க. நான் நிறைய இன்ட்ரோ கொடுத்துட்டேன். ஸோ இன்ட்ரோ கொடுக்கணும்னா கரியர் எப்போ ஆரம்பிச்சது, லைக் 12th முடிச்ச உடனே கரியர் ஆரம்பிச்சது. 12th முடிச்சோன்னே ஜிம்முக்கு போக ஆரம்பித்தேன். லைக் எப்படி சொல்கிறது, ஒரு பேஷனாக தான் போனேன். உடம்பு குறைக்கணும்னு போனேன், உடம்பு குறைச்சேன். அப்புறம் பாடி பில்டிங் ஆரம்பித்தேன். 10 இயர்ஸ் முன்னாடி நான் ஃபஸ்ட் டைம் கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு 11 இயர்ஸ் முன்னாடி என்னோடய 16 வயசில் கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ எனக்கு 28-29 வயசு ஆகுது. 16 வயசில் கம்ப்ளீட் பண்ணேன். 18 வயசில் ஃபஸ்ட் டைம் மிஸ் தான் அட்டன் பண்ணேன். 18 வயசில் top 5 வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் கேப் இருந்தது, படிக்க போயிட்டேன். லைக் ஐ வாண்ட் ஸ்டடி. அண்ட் தென் திருப்பி நான் படித்து முடிச்சுன்னே ஜிம் ஆரம்பித்தேன். திருப்பி காம்படிஷன் இறங்கினேன். அண்ட் தென் 2017 ஃபைனலில் மிஸ்டர் வேர்ல்ட் ஜெயித்தேன். அப்புறம் 2018 ஜெயித்தேன். ஸோ அப்படியே கண்டினியூ ஆச்சு. அண்ட் ஜிம்மும் போயிட்டுருக்கு. ஸோ டோனஸ் ஃபிட்னஸ் சென்டர் தெரிஞ்சிருக்கும், காட்டுப்பாத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது, அதுதான் மெயின் பிரான்ச். அப்புறம் நாங்களும் ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ சின்னதாக சொல்லலாம், இதுதான் அவ்வளோதான் இருக்கும். ஸோ ப்ரோ, நீங்கள் மென் ஃபிசிக் கேட்டகரி பண்ணுறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 50-60 weight உங்கள் பசங்களாம் வந்து மென் ஃபிசிக் ப்ரிஃபர் பண்ணாமல் பேப்பர் வெயிட்டில் பாடி பில்டிங் பண்ணுறாங்க. அது ஏன் அவங்க மென்ஸ் ஃபிசிக் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை, ஏன் பேப்பர் வெயிட்டில் பாடி பில்டிங் பண்ணுறாங்க? சி, மென்ஸ் ஃபிசிக்னா 50-60 weight இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னோடய வெயிட் வந்து 80, சரியா? 50-60 பேப்பர் வெயிட் இருக்கவங்க வந்து மென்ஸ் ஃபிசிக் பண்ணலாம். ஓகே, அவங்க இஃப் தே ஹாவ் த ரைட் ப்ரொபோஷன், ஷோல்டர் டு வெய்ஸ் ஃபேஷியோன்னு இருக்குது, மசில் பெல்லிஸ்னு இருக்குது, எப்படி இருக்காங்கன்றது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. சி, மோர் தென் எனி திங் இட்ஸ் அபவுட் ஹவு யூ ப்ரெசென்ட். ஸோ அவங்களும் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்து மென்ஸ் ஃபிசிக். மென்ஸ் ஃபிசிக் டசன்ட் மீன் தட் நிறைய பண்ணிச்சிருக்காங்க மென்ஸ் ஃபிசிக்னா ஒல்லியாக இருக்கணும், ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை. நான் 75, என்னோட வெயிட் ஜாஸ்தியாக இருக்காங்க 80-90. இப்போ ஒலிம்பியில் கம்பேர் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் 90-95 kg இருப்பாங்க. கண்டிப்பாக 90 kg இருப்பாங்க, இல்லை ஸ்டேஜ் வெயிட் பார்த்திங்கன்னா 85 இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 85 kg இருக்கணும். அந்த மசில் மாஸ் அந்த மசில் பெல்லிஸ் இருந்தால் தான் மென்ஸ் ஃபிசிக் பண்ணும்போது ரொம்ப அழகாக தெரியும். ஒரு யங்ஸ்டர் அவங்க கரியர் பாடி பில்டிங்கில் பார்க்குறாங்க. ஸோ எப்படி கேட்டகரி சூஸ் பண்ணோம், அண்ட் வாட் இஸ் த கரெக்ட் ஏஜ் டு ஸ்டார்ட் பாடி பில்டிங்? ஓகே, ஸோ கேட்டகரி சூஸ் பண்ணுறது அண்ட் கரெக்ட் ஏஜ்னு சொல்கிறீங்களா? ஸோ நான் கரெக்ட் ஏஜ் என்ன சொல்லுவேன்னா, ஆஃப்டர் எயிட்டீன் ஒன்ஸ் இ ஃபினிஷஸ் இஸ் டிகிரி. நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, எதர் இ ஷுட் பி பர்சியூவிங் எ டிகிரி, லைக் டிகிரி படிச்சுட்ருக்கணும். சரி, சரிங்களா? ஏன்னா ரொம்ப முக்கியம், படிப்பு ரொம்ப 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 முக்கியம். சார், நிறைய பேர் நான் நினைக்கிறேன் பாடி பில்டிங், ஐ ஹாவ் பாடி பில்டிங், ஸோ நான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் வந்து ஒரு அத்லெட் அப்படி கிடையாது. ஸோ எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது பிகினிங் ஸ்டேஜஸில். ஏன்னா டிகிரி போய் டிகிரிலேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணி, ஸோ டிகிரி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஆல்வேஸ் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ் யூ கேன் ஸ்டார்ட் 17 ஸ்டார்ட் பண்ணலாம், பட் 18 ரொம்ப சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி. பட் இஸ் மெசர் பெல்லிஸ் ரொம்ப நல்லா அவன் ஃபிசிக் வருது, அவனோட கம்ப்ளீட் பொட்டன்ஷியல் எப்போ அட்டன் பண்ணுவோம்னா ஆஃப்டர் 23-24, மேபி 21-22 மேலே தான் இவில் கெட் த பெஸ்ட் ஃபிசிக். ஜெனட்டிக்கலி கிஃப்டட் பீப்பிள் இருப்பாங்க, அவங்களாம் 21 பயங்கரமாக இருப்பாங்க. ஸோ பட் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப்டர் 21-22 தான் அவங்களோட பெஸ்ட் ஃபிசிக்கே வெளியில் வரும். சரி, அன்டில் தென் தே ஆர் ஸ்டில் லேர்னிங். அண்ட் கேட்டகரி கேட்குறீங்களே, சி கேட்டகரி ஆல் டெல் யூ, யூ ஷுட் நாட் சூஸ் அ கேட்டகரி. புரியுதுங்களா? நீங்கள் கேட்டகரி சூஸ் பண்ணவே கூடாது. நான் பாடி பில்டிங்காக, மென்ஸ் ஃபிசிக்காக, கிளாசிக் ஃபிசிக்காக, மூணு கேட்டகரி இருக்குது, சரியா? இந்த மூணு கேட்டகரியுமே யூ ஷுட் நாட் சூஸ் இட். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ட்ரெயின் இன் அ வே தட் யுவர் என்டயர் பாடி லுக்ஸ் லைக் அ பாடி பில்டர். சி, பாடி பில்டர்னா யூ டோன்ட் ஹாவ் டு கோ ஃபார் மாஸ், லைக் மாஸாக நான் ரொம்ப சைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. யுவர் ஷோல்டர் டு வெய்ஸ்ட் ரேஷியோ, உங்களோட லெக்ஸ் சிமெட்ரிக்கலாக அழகாக, யூ ஷுட் லுக் லைக் அ பாடி பில்டர், லைக் நல்ல ஃபிசிக் வரணும், அதுக்கு ட்ரெயின் பண்ணும். ஆனால் சில பேர் ஜெனட்டிக்கலாக கிஃப்டடாக இருப்பாங்க, அவங்களோட லெக்ஸ் இன்னும் கொஞ்சம் அவங்களால மாஸ். ஸோ பாடி பில்டிங்னா என்ன, மாஸ் மாஸ்தெரிக் ப்ளஸ் ஏஸ்தெரிக் ரெண்டுமே சேர்ந்தது தான் பாடி பில்டிங். ஸோ யூ ஷுட் லுக் பிக்கர் ஆல்சோ அண்ட் ஷுட் லுக் வாட் ஏஸ்தெரிக் ஆல்சோ, அது ரெண்டுமே சேர்ந்தது தான் பாடி பில்டிங். சில பேருக்கு மட்டும் தான் அந்த கிஃப்ட் இருக்குது, நிறைய பேருக்கு அது இல்லை. ஏன்னா எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஐ கான் பில்ட் மை பாடி வித் ஸோ மச் ஆஃப் மசில் மசில் மாஸ் எனக்கு வரல அது. ஸோ ஐ ட்ரைட் ஸோ மச் அண்ட் 80 kg கேட்டகரி நான் பண்ணுவேன், பட் ஐ வில் லுக் ரிப்ட். நான் 80 kg பண்ணுறேன்னு வச்சுங்களேன், நான் சம்மர் ரிப்டாக இருப்பேன். ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரிப்டு வேணால் நான் தான் இருப்பேன். ஆனால் என் பகுதியில் இருக்கிற எப்படி இருப்பார்னா, ஒரு உருண்டையாக இருப்பார், பெருசாக இருப்பார், அவ்வளோ ரிப்டாக இருக்க மாட்டார். பட் ஹூ வில் தே செலக்ட்? ஹியூஜ் ப்ளஸ் ஆல்சோ மஸ்கலமாக இருப்பார், பட் ஹியூஜாக இருக்கார்ல. ஸோ தே வில் செலக்ட் ஹிம். நான் அப்படி வந்து எல்லா மிஸ்டர் மாடலையும் நான் பண்ணதில்ல. ஆனால் மேக்ஸிமம் 5th வந்துடுவேன், இல்லை 3rd, 2nd நிறைய ஓட்டி அடிச்சிருக்கேன் மிஸ்டர் மாடலில். ஸோ தோக்க தான் யோசிச்சேன், எதுக்கு நான் தோக்குறேன், ஏன் அப்படி பண்ணுறேன். ஓகே, அப்போ மென்ஸ் ஃபிசிக் நான் இன்ட்ரடியூஸ் வச்சு அம்மா மாட்டிங்க. அப்போ தான் தமிழ்நாட்டில் மென்ஸ் ஃபிசிக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து ஒரு காம்படிஷனில் போகிறேன், அப்போலாம் மென்ஸ் ஃபிசிக் எப்படி ஆர்கனைஸ் பண்ணோம் எதுவுமே தெரில. சும்மா ஸ்டேஜில் வாங்க, நில்லுங்க, ட்ரௌசர் போடுங்க, நடங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் மென்ஸ் ஃபிசிக் வளர ஆரம்பிச்சது. நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டில் மென்ஸ் ஃபிசிக் வளர்ந்த டைம்னு பார்த்தீங்கன்னா 2017-18. நான் 2016 எண்ணிலே மென்ஸ் ஃபிசிக் பண்ண ஆரம்பிச்சு. 2017 ஸ்டார்டிங்கில் பண்ண ஆரம்பிச்சேன். ஸ்டார்டிங்கில் மென்ஸ் ஃபிசிக் என்னென்னமோ போசிங்லாம் நாங்கள் பண்ணோம், லைக் கரெக்டாக குவாட்டன் அதெல்லாம் பண்ணவே இல்லை.
ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே ஐம் ஐ மென்ஸ் ஃபிசிக் காம்படிட்டர் ஓகே ஐ கான் க்ரோ மை பாடி வெரி பிக் பட் ஐ கேன் லுக் வெரி எஸ்தெட்டிக் லைக் என் ஷோல்டர் வித் ரேஷியோ நான் வைக்க முடியும் என்னால் அழகாக காட்ட முடியும் என் ப்ரெசன்ஸ் தட் இஸ் வென் ஐ டிசைடட் ஐ கேன் டூ மென்ஸ் ஃபிசிக் ஸோ ஃபஸ்ட் நான் ப்ரிப்பேர் ஆனது பாடி பில்டிங்க்கு தான் பாடி பில்டிங் இஸ் மை லவ் ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுது பாடி பில்டிங்க ப்ரிப்பேர் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும்ல ஒரு டைம் வரும்போது ஓகே எனக்கு பாடி பில்டிங் செட் ஆகல நான் மென்ஸ் ஃபிசிக் இல்லை சில பேர் கிளாசிக் ஃபிசிக் பயங்கரமாக இருக்கும் தே ஃபிசிக் வில் லுக் வெரி கிளாசிக் லைக் எப்படி சொல்கிறது தெர் லெக்ஸ் த ஷோல்டர்ஸ் த வேஸ்ட் த ரேஷியோ த ஃப்ளோ த போசிங் எல்லாமே கிளாசிக் ஃபிசிக் மாதிரி இருக்கும் ஸோ அவங்க வி கேன் சூஸ் கிளாசிக் ஃபிசிக் ஸோ யூ ஷுட் நாட் சூஸ் இன் இனிஷியல் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கம்பீட் இன் பாடி பில்டிங் இஃப் யூ வாண்ட் கம்பீட் அதுக்கப்புறம் சி இஃப் யூ கேன் புஷ் இட் அட் அ லெவல் இன் பாடி பில்டிங் இஃப் யூ கான் புஷ் இட் கம் டு மென்ஸ் ஃபிசிக் பட் டேரக்டாக நான் வந்து மென்ஸ் ஃபிசிக் அத்லெட் தான் நிறைய பேர் நான் இப்போ பார்க்குறேன் ஒரு ஈவெண்ட் நடக்குது பாடி பில்டிங் காம்படிஷன் நடக்குதுன்னா ஒரு 50 கேஜி 70 கேஜி 80 கேஜியில் பாடி பில்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் ஒரு 15-20 பேர் இருக்காங்க பட் மென்ஸ் ஃபிசிக்கில் டீமே டிபின்னு பிரிக்கிறாங்க ஒரு ஒரு டீம்லேயும் பசங்க ஒரு 70 பேர் 80 பேர் நான் லாஸ்ட் டைம் நான் காம்படிஷன் பார்க்குறேன் லைக் என்ன காம்படிஷன் தெரியல ஜனவரியில் ஏதோ ஒரு காம்படிஷன் வந்துச்சு ஐ திங்க் கனகு கிளாசிக் நினைக்கிறேன் ஆமாம் கனகு கிளாசிக்கில் நிறைய பாடி பில்டர்ஸ் டாப் குவாலிட்டி பாடி பில்டர்ஸ் நடந்தாங்க நிறைய கனக கிளாஸிக்கில் அந்த கனக கிளாஸிக் ஆரம்பிச்சுன எல்லாத்துலேயுமே மென்ஸ் ஃபிசிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 பசங்க அப்படியே 50-60 பசங்க அப்படி கும்பு கும்பு கும்பலாம் நிற்கிறாங்க பிகாஸ் தே லைக் த நேம் அண்ட் ஃபேம் ஓகே மென்ஸ் ஃபிசிக் போனால் நான் ஃபேம் ஆகிடுவேன் நான் வெளில வந்துடுவேன் எல்லாருக்கும் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சோம் அப்படி கிடையாது பாடி பில்டிங் இஸ் அ ரியல் லவ் மென்ஸ் ஃபிசிக் எப்போ நம்ம சூஸ் பண்ணால் ஓகே பாடி பில்டிங் அந்த லெவல் நம்மளால் புஷ் பண்ண முடியலையா ஓகே நம்மளோட லெவல் எது மென்ஸ் ஃபிசிக் ஓகே தென் வி கேன் டூ மென்ஸ் ஃபிசிக் பட் எல்லாருமே வந்து மென்ஸ் ஃபிசிக் குதிக்குது ஐ வில் நாட் சே ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் எல்லாருமே மென்ஸ் ஃபிசிக் வருது பாடி பில்டிங் ட்ரை யுவர் என்டையர் ஃபிசிக் எல்லாமே நல்லா வருதா பாருங்க அப்படி முடியலையா கம் பேக் டு மென்ஸ் ஃபிசிக் யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர் சூப்பர் மென் ஃபிசிக் பண்ணுறவங்க லெக் ஒர்க் அவுட் மேலே அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க வெறும் அப்பர் பாடி மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க நிறைய பேர் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஸ்கிப் பண்ணுவாங்க ஸோ அது கரெக்டாக தப்புனா ஏன்னா சி வாட் ஐ வில் சே இஸ் யுவர் பேஸ்மெண்ட் இஸ் சி வடிவல் சொல்கிற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்னு இருக்க முடியாது சரியா வாட் எவர் யுவர் ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் உங்கள் இப்போது உங்கள் பாடி வெயிட் எவ்வளோ உங்கள் பாடி வெயிட் எவ்வளோ என் பாடி வெயிட் 56 கேஜி 56 உங்களோட மேக்ஸிமம் ஸ்குவாட் எவ்வளோ பண்ணுவீங்க ஸ்குவாட்டு ஒட்ட டைமில் வந்து 70 பண்ணுவாங்க ஆ உங்களோட பாடி வெயிட் அதிகமாக தான் பண்ணுறீங்க ஸோ 70-20 பாரோட வெயிட் சேர்த்து 70 பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்குவாட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஒரு 5-10 kg மினிமம் லெஸ் பண்ணி தான் நீங்கள் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுவீங்க சயின்டிஃபிக்கலாகவே அது ப்ரூவன் ஸோ எவ்வளோ நம்ம ஸ்குவாட் பண்ணுறோமோ அந்த ஸ்ட்ரென்த் தான் யூ வில் கெட் இன் யுவர் பெஞ்ச் ப்ரெஸ் அண்ட் யுவர் டெட் லிஃப்ட் புரியுதுங்களா ஸோ யுவர் ஸ்குவாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யுவர் லோ பாடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட் யூ அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் ஸோ அதை ஸ்கிப் பண்ணால் தே கான்ட் புஷ் த வெயிட் அழகாக இருப்பாங்க பார்க்கலாம் பண்ணலாம் ஒர்க் அவுட் பட் யூ வில் நாட் ஹேவ் த ஸ்ட்ரென்த் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒர்க்கிங் அவுட் அண்ட் வித்தின் அவுட் லைக் அ பீஸ்ட் யூ கான் ஒர்க் அவுட் லைக் அ பீஸ்ட் இஃப் யூ ஆர் ஸ்கிப்பிங் யுவர் லெக் டே ஸோ அது ரொம்ப தப்பு பண்ணக்கூடாது எனக்கு நீ இன்ஜுரி இருக்குது எனக்கு ஆங்கிள் உடஞ்சிருக்கு 2 பட் ஸ்டில் எனக்கு இப்போ கூட நான் ஹாம்ஸ்டிங் ரீஹாப் பண்ணிட்டுருக்கேன் பட் எப்படியாவது இந்த லெக் டே ஒரு 2 நான் பண்ணிடுவேன் ஸோ ஐ வில் யூ ஷுட் நெவர் ஸ்கிப் அ லெக் டே லெக் இஸ் பியூட்டிஃபுல் அண்ட் போட் ஷார்ட்ஸ் போடும்போது நான் பார்க்குறேன் நிறைய பசங்க மென்ஸ் ஃபிசிக் இப்போ நான் அட்வைஸ் என்ன பண்ணுவேன்னா லெக் பண்ணுங்கள் ஏன்னா அந்த ஷார்ட்ஸ் போடும்போது இட்ஸ் ஷார்ட்ஸ் ஷுட் பி டைட் இன் யுவர் லெக்ஸ் ஸோ ஹிப்பில் டைட்டாக இருந்தது லெக்கில் இப்படி லூஸாக இருந்ததுன்னா இட் வில் நாட் லுக் குட் ஹவ் யூ சீன் ஜெர்மன் புண்டியா அவரோட லெக் அவ்வளோ பெருசாக இருக்கும் ஸோ ஸ்குவா லெக் ஷார்ட்ஸ் போட்டால் ஸோ கட்டிங்ஸ் ஸோ யோர் லெக் இஸ் வெரி இம்பார்ட்டன் அப்போ தான் ஷார்ட்ஸ் போட்டால் லெக் நல்லாயிருக்கும் ஸோ லெக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஈவன் இஃப் இட்ஸ் அ மென்ஸ் ஃபிசிக் அத்லெட் ஸோ பண்ணணும் கண்டிப்பாக பாடி பில்டிங்கில் லாஸ்ட் 10 டேஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் கட் பண்ணுவாங்க சோடியம் ஸ்டாப் பண்ணுவாங்க சால்ட் சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பாடி ஃப்ரேமே ஹியூஜ் பில்காக இருக்கும் அது ஆஸ்தெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே லீன் அண்ட் மஸ்குலராக இருப்பாங்க ஸோ ட்ரெயின் பண்ணும்போது என்ன டிஃப்ரெண்ட்டாக ட்ரெயின் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ரெண்டு கேட்டகரியிலும் ஏன் சேம் ஸோ அப்போ ஏன் டிஃப்ரெண்ட் வருது அவங்க வந்து ஹியூஜ் அண்ட் பில்காக இருக்காங்க இவங்க அப்படி பார்த்தீங்கன்னா வெஸ்ட்லாம் அப்படியே 27 inch கிட்ட இருக்கும் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் நேச்சுரலி ஜெனட்டிக்லி கிஃப்ட்னு சொன்னா போன வாட்டி ஸோ சம் பீப்புள் கேன் கெட் பிகர் அண்ட் ஆஸ்தெட்டிக் அண்ட் மாஸ்தெட்டிக் வெஸ்ட் சம் பீப்புள் கேன் கெட் ஒன்லி ஆஸ்தெட்டிக் ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் ட்ரெயினிங் சேம் டயட் தான் மாறும் ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த கேலரி ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் ஸ்டே இன் லோ பாடி ஃபேட் லைக் நானும் பாடி எல்லாருமே சேம் தான் மென்ஸ் ஃபிசிக் அண்ட் பாடி பில்டிங் இஸ் ஆல்மோஸ்ட் சேம் ஒர்க் அவுட் இஸ் நிறைய பேர் கேட்பாங்க ப்ரோ மென்ஸ் ஃபிசிக் ஒர்க் அவுட் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு மென்ஸ் ஃபிசிக்னா ஒர்க் அவுட் தனியாக எழுதி வச்சுருக்காங்க ஒரு கைட் இருக்கா சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் அது என்ன கைட் அதெல்லாம் கிடையாது இட்ஸ் பாடி பில்டிங் எவ்ரி திங் இஸ் பாடி பில்டிங் மென்ஸ் ஃபிசிக் இஸ் அ கேட்டகரி ஆல்வேஸ் நம்ம அதை நினைவு வச்சுக்கணும் மென்ஸ் ஃபிசிக் ஒரு கேட்டகரி அதுக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணுறமோ அதே ஒர்க் அவுட் தான் அதுக்கு என்ன டயட் இருக்குமோ அதே டயட் தான் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் பாடி வெயிட் அவ்வளோதான் ரெஸ்ட் எவ்ரி திங் ரிமைன்ஸ் இன்ட்ரெஸ்ட் மென் சேம் ஸோ ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பாடி பில்டிங் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டேஜ் அறிக்கை விட்டோன்னே அதில் சப்போஸ் இதாகிட்டாங்கன்னா மறுபடியும் ஷார்ட்ஸ் போட்டு அப்படியே மென்ஸ் ஃபிசிக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஸோ அது கரெக்டாக அது தப்பு அப்படி பண்ணக்கூடாது அது ஒரு கேட்டகரினா யூ ஷுட் ஃபிக்ஸ் இட் ஒன் கேட்டகரி டூ எவ்ரி திங் சி தட் இஸ் வாட் நான் சொன்னேன் முன்னாடியே 3-4 பாடி பில்டிங் பண்ணுங்கள் இஃப் யூ கான் அச்சீவ் இஃப் யூ கான் அச்சீவ் தட் மாஸ் மசில் மாஸ் அச்சீவ் பண்ண முடியலையா கம் பேக் டு மென்ஸ் ஃபிசிக் பட் நான் ஒரு 70 கேஜியில் பாடி பில்டிங் பண்ணிட்டு டக்குன்னு வந்து ஷார்ட்ஸை போட்டு ஒரு மென்ஸ் ஃபிசிக் தட் டசன்ட் லுக் குட் ஃபார் த ஸ்போர்ட்
ஸோ நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரி மேலே வந்து பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் போகணும் பாடி பில்டிங்கில் கண்டிப்பாக போட்டுதான் ஆகணும் பண்ணக்கூடாது. இப்போ பர்சன் இஸ் சூசிங் பாடி பில்டிங் லெட் ஹிம் சூஸ் பாடி பில்டிங் அண்ட் டூ பாடி பில்டிங். இப்போ பர்சன் வாண்ட்ஸ் டூ மென்ஸ் ஃபிசிக் லெட் ஹிம் டூ மென்ஸ் ஃபிசிக். நான் நிறைய காம்படிஷன் பார்த்துருக்கேன், நான் சொல்லியிருக்கேன் பட் யாரும் கேட்கல. பட் நான் ஒரு காம்படிஷன் நடத்தினா இன் ஃபியூச்சர் தட் வில் பி த ரூல், பாடி பில்டர்ஸ் ஷுட் டூ பாடி பில்டிங். இஃப் யூ சூஸ் பாடி பில்டிங் டூ பாடி பில்டிங், இஃப் யூ சூஸ் மென்ஸ் ஃபிசிக் டூ மென்ஸ் ஃபிசிக். நான் அது அது வந்து ட்ரங்க்ஸில் பண்ணுவேன், நான் உடனே ஷார்ட்ஸ் போட்டு பண்ணுவேன். நோ, இட்ஸ் நாட் லைக், ஏன்னா ஒரே பிளேயர் ரெண்டு வாட்டி ப்ளேஸ் பண்ணிடுறாங்க. ஸோ மற்ற பிளேயர்ஸ்க்கும் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக அது கிடைக்காது. ஸோ அதை நல்லா பண்ண மாட்டேன். ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம அத்லெட்ஸ் வந்து செம்மையாக ஷெட்டடாக இருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருக்கேன். பட் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து ஃபுல் ஃபேஸில் பிம்பிளாக இருக்கும், ஃபேஸ் டல்லாக இருக்கும், அதேமாரி ஆக்னி இருக்கும், செஸ்டில் ஆக்னி, பேக்கில் ஆக்னி இருக்கும். பட் உங்கள் ஸ்கின் பார்த்தீங்கன்னா பேப்பர் தின் அண்ட் க்ளீன் ஸ்கின்னாக இருக்குது, நான் பார்த்துருக்கேன் நிறைய காம்படிஷன்ஸில். ஸோ நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணீங்க அது, உங்களுக்கு ஏதாவது சீக்ரெட் இருக்கா? அதேமாரி அந்த மாதிரி ஸ்கின் ஆகுது, பிம்பிள்ஸ் வருது, அதுக்கு என்ன ரீசன்ஸ்? ஓகே, சி ஆக்னே உங்களுக்கு தெரியுமா எதனால ஆக்னே வருது? பாடி பில்டர்ஸ்க்கு ஆக்னி எல்லாருக்குமே வரும், உங்களுக்கும் வரும். ஒரு பாடி பில்டர் அத்லெட்டின் சம்மந்தம் கிடையாது, அத்லெட் இல்லைனாலும் ஆக்னே வரும். ஸோ இன்க்ரீஸ் ஹீட்னால வரலாம். ஸோ நிறைய ரீசன் இருக்குது ஆக்னே வரதுக்கு, ஓகேவா? ஸோ பாடி பில்டர்ஸ்க்கு ஆக்னே, ஓகே, இட் கேன் பி டூ ரீசன்ஸ். ஸோ ரெண்டு ரீசனால், ஒன்று நேச்சுரலாக ஆக்னே வருது அவருக்கு பாடி ஹீட் இல்லை வேறு எதனால ஒரு ரீசன்ஸ்க்காக, இல்லைனா செகண்ட் ரீசன் தான் மோஸ்ட் காமன், இட் இஸ் இன்க்ரீஸ் யூசேஜ் ஆஃப் டெஸ்டோஸ்டெரோன். ஸோ அதுதான் ஒரே ரீசன். ஸோ ஒரு டெஸ்டோஸ்டெரோன் லெவல் வந்து இவ்வளோ தான் நீங்கள் உடம்புல யூ ஹாவ் டு டேக் இட் அப்படின்னு ஒரு அளவு இருக்குது, சரியா? அந்த அளவுக்கு மீறி அவங்க எடுத்தாங்கன்னா ஆக்னே வில் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங். நீங்கள் எந்த கோச்சை வேணால் கேளுங்க, நீங்கள் என்ன கூகுளில் வேணால் படிங்க, இன்க்ரீஸ்ட் யூஸ் ஆஃப் டெஸ்டோஸ்டெரோன் தான் வந்து ஆக்னே ஒரு முதல் ரீசன். ஸோ அவங்களுக்கு தெரியணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வை ஷுட் ஐ டேக் 250 mg, லெட் மீ டேக் 500 mg, லெட் மீ டேக் 750 mg. சி புஷிங் பியாண்ட் த லிமிட்ஸ். ஸோ ஒரு வீக்குக்கு 500 தான் எடுக்கணும்னா 500 தான் எடுக்கணும். ஸோ அதுக்கு மேலே ஐம் டேக்கிங் அபவுட் அனபாலிக், ஆப்வியஸாக எல்லா பாடி பில்டர்ஸும் சரி, இட்ஸ் எ பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸ். ஸோ அதை வந்து லெவலுக்கு மீறி நிறைய போட்டால் சீக்கிரமாக ரிசல்ட் வந்துடும் நான் அப்படி கிடையாது, நிறைய போட்டால் அது உங்களுக்கு ஆபத்தாகவே முடிஞ்சிடும். ஸோ இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்றது. ஸோ பிளாக் காஃபி, கெஃபைன் இவ்வளோ தான் குடிக்கணும்னு இருக்குது. ஒரு கப்பு, ஒரு ரெண்டு மூணு கப் குடிச்சிங்கன்னா நைட் தூங்க முடியுமா உங்களால்? தூங்க முடியாது. சேம் திங். ஸோ தேர் இஸ் எ லெவல் ஹவு யூ ஷுட் டேக் ரெஸ்டோஸ்டெரோன். அது அந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா இவ்வளோ கெட் ஆக்னே. ஸோ அது இப்போ நிறைய பேருக்கு கம்மி ஆயிருக்கு, முன்னாடி நிறைய பேருக்கு இருந்து இப்போ கம்மியாயிருக்கு. ஸோ ஐ நெவர் ஹேட் ஆக்னே பை காட்ஸ் கிரேஸ், ஐ வில் நெவர் ஹேவ். ஸோ ஐ நோ மை லிமிட்ஸ், நான் எங்கே ஸ்டே பண்ணணும்னு தெரியும். ஸோ நீங்கள் வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க அப்புறம் அதுக்குன்ட்டு சம்திங்? அதுக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக நான் எதுவுமே பண்ணதில்லை. ஸோ ஐ ஆல்வேஸ் டேக் கேர் ஆஃப் மை பாடி. ஸோ பிளட் டெஸ்ட் எப்பவுமே 3 months ஒன்ஸ் ஐ வில் ஆல்வேஸ் கீப் டேக் பிளட் டெஸ்ட். நான் ஏன் நிறைய காம்படிஷன் பண்ண மாட்டேன்னா, நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ உங்கள் சேனல் தான் ஃபர்ஸ்ட் வரேன். ஸோ நிறைய காம்படிஷன் நான் பண்ண மாட்டேன், இயர்லி ஒன்லி ஒன்ஸ் தான் பண்ணுவேன், ஆர் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் காம்படிஷன் பண்ணுவேன். ஏன்னா மை பாடி இஸ் இம்பார்ட்டன்ட் டு மீ. ஸோ ஐ நீட் மை ரிகவரி, ஐ நீட் மை ஹெல்த், ஐ நீட் மை ஹெல்த் டு பி குட். ஏன்னா நான் நிறைய சர்வ் பண்ணேன், நிறைய கோல் இருக்குது. நான் ஒரு வருஷத்தில் ஒரு 4 காம்படிஷன் பண்ணேன், என் பாடி எவ்வளோ டோல் இருக்குன்னு பார்த்துக்கணும். கரெக்ட். ஒரு சில பாடி பில்டர்ஸ் ஃபார்ம் பிடிச்சாங்கன்னா தொடர்ந்து பண்ணுவாங்க, 10 காம்படிஷன் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ, ஸ்டேஜ் ஏறி ஸ்டேஜ் ஏறி எப்படி இருக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் பண்ண மாட்டேன். நீங்கள் பண்ண மாட்டேன். நான் பண்ணக்கூடாதான் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அது பர்சனல் ஒப்பீனியன். இன்னொன்று ஒப்பீனியன் என்னென்னா, இல்லை அப்படி பண்ணால் பாடி என்ன ரியாக்ட் ஆகும், ஏதாவது ஆபத்தாக முடியுமா? ஓகே, நான் கேட்குறேன், அதை திருப்பி நான் கேட்குறேன். ஸோ வண்டி இருக்குது, சரியா? யூ டேக்கிங் எ பைக், அந்த பைக்கை ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க, ஒரு வருஷத்துக்குள்ள ஓட்டுறீங்க. அந்த டிஃப்ரென்ஸ்க்கும் ஒரே நாள் ஒரு நாளில் அந்த பைக்கையே 200-300 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க, ஒரு வருஷம் ஃபுல்லாக ஓட்டுறீங்க, எது தாங்கும்? போயிடும் பைக் சீக்கிரம், பைக் சீக்கிரமாக போயிடும், அது நான் உடம்பு போயிடும். ஸோ அதே தான் சேம் கான்செப்ட். நான் என்ன சொல்லுவேன்னா, டாப் பாடி பில்டர்ஸ் ஹூ ஆல்ரெடி அச்சீவ்ட் திஸ் மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் இதெல்லாம் should not come back to the Chennai or Tamil Nadu division and compete again and not leave space for youngsters. நல்லா ஆன்சர் போயிடுது, ஏன்னா ஆல்ரெடி அவங்க நிறைய பெரிய லெவலில் போயிருப்பாங்க, மறுபடியும் வந்தாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நல்லா வெளில வர முடியாது. ஆமாம். ஸோ அது நான் ஒரே வாட்டி தான் பண்ணியிருக்கேன், லாஸ்ட் இயர் மட்டும் ஒரே ஒரு தினகரன் கிளாஸுக்கோ ஏதோ நான் பண்ணேன். அது கூட ஏன் பண்ணேன்னா, அந்த தினகரன் கிளாஸ் ஃபஸ்ட்டு நடக்குதுன்னு சொல்கிறதுக்காக பண்ணேன். ஃபார்மே இல்லை தினகரன் கிளாஸுக்கில், நான் ஃபார்மே இல்லை, எனக்கு என்ன ரெண்டு நாள் மாதிரி மணி அந்த காம்படிஷன் பண்ணுறீங்களா பண்ணிடுங்க அப்படின்னு. எனக்கு இன்னும் 3 months காம்படிஷன் ரெடி ஆகல, பட் இருந்தால் நான் செகண்ட் ப்ளேஸ் தான் வாங்கினேன். பட் என்னென்னா, நான் அது கூட யோசித்தேன், ஸோ ஏன் பண்ணணும் நம்ம வச்சு யங்ஸ்டர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வில் நாட் டூ தட். ஸோ தமிழ்நாடு போகிறதோ இது வருதோ, ஏன்னா அதில் வந்து நான் ஜெயிச்சிடுவேன், எனக்கு அந்த காசு கிடச்சிடும், அந்த டைட்டில் கிடச்சிடும். பட் இப்போ டஃப்பான காம்படிஷன் இருக்குது இருந்தாலும், பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் வின் இட், பட் இட் ஐ ஷுட் நாட் டூ இட்ல. ஸோ வாட் அபவுட் த யங்ஸ்டர்ஸ்? ஸோ மேலே வர பசங்க எப்படி வருவாங்க? ஸோ அதெல்லாம் டூ, தட்ஸ் அ ரீசன் ஐ கம்பீட் ஒன்லி ஒன்ஸ். ஸோ முன்னாடி யங்ஸ்டராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஐ கம்பீட் லைக் 3 times to 4 times மிஸ் தமிழ் மிஸ் சென்னை எல்லாமே பண்ணுவேன். பட் இப்போலாம் ஐ லிமிட் மை செல்ஃப் டு ஒன்ஸ் அ இயர் ஆர் ஒன்ஸ் இன் 2 years அந்த மாதிரி. ஸோ ஐ நீட் மை ரிகவரி, அதேமாதிரி பிஸ்னஸ் பார்க்கணும், என் ஒர்க் பார்க்கணும். ஸோ தட் இஸ் வை ஐம் நாட் கம்பீட்டிங் மச். ஸோ ப்ரோ, இப்போ பாடி பில்டர்ஸ்க்கு ஒரே பிரச்சனைனா கைனோ. பாடி பில்டர்ஸ் நிறைய ஃபிட்னஸ் பண்ணுறவங்க,
ஸோ பார்த்து கைனோ வந்துச்சுன்னு பயப்படுறாங்க. ஸோ அது ஏன் வருது அண்ட் அது குறைக்கிறதுக்காக அது வழி இருக்கா? சி கைனமேஷன்ன்றது இட் இஸ் ரெண்டு விதம் இருக்குது அத்லெட்ஸ்க்கு, நாங்கள் பிகாஸ் ஆஃப் ஸ்டெராய்ட்ஸ் வரும், இல்லை கைனமேஷனா பிகாஸ் ஆஃப் ஸ்டெராய்ட்ஸ் ஆர் சம்திங் ஃபேட். ஸோ நிறைய பேர் பீஜன் செஸ்ன்னு சொல்லுவாங்க, மேன் புக்ஸ்னு சொல்லுவாங்க, அதை கம்மி பண்ணிடலாம். பட் கைனமேஷியா பிகாஸ் ஆஃப் ஸ்டெராய்ட்ஸ் வந்து யூ ஹாவ் டு இதர் ஆப்ரேட். ஆப்ரேஷன்னா ஒரே வழி, மேபி அது டேப்லெட்ஸ் மூலிமா கம்மி பண்ண ட்ரை பண்ணலாம். பட் சில நிறைய பேருக்கு 70% டேப்லெட்ஸ் வரை சரியாயிடும். அப்படி இல்லையா அவங்களுக்கு சரியாகல தனியாக தெரியுது அப்படின்னா தே ஹாவ் டு டூ அன் ஆப்ரேஷன். தட் டூ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஓவர் யூஸ் ஆஃப் டெஸ்டோஸ்டெரோன். ஸோ டெஸ்டோஸ்டெரோன் மாதிரி மிக்ஸ் ஆஃப் டெஸ்டோஸ்டெரோன் சொல்லி நிறைய எடுக்கிறதுனால தான் கைனமேஷியா. அதான் நான் சொன்னேன் அதிகமாக ஆசைப்பட்டா ஸோ ஆபத்து. ஸோ எதுவுமே அளவோட வச்சுட்டா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒரு எடுக்கும் போது அதோட ப்ரிகாஷன்ஸாக எடுக்கணும். சைட் பை சைட் என்ன டேப்லெட் எடுத்தா, லைக் ஒரு மெடிசன் எடுக்கணுமா, இந்த டேப்லெட் எடுத்தால் நம்ம கைனமேஷியா வராது, தெரிஞ்சு அதை எடுத்தோம்னா இட் நாட் கம். ஸோ சேஃபாக இருக்குது பெஸ்ட்டு. ஸோ ப்ரோ மெடிக்கல் ஃபீல்டில் தான் வந்து இந்த க்ரோத் ஹார்மோன், அதுக்கப்புறம் டெஸ்டோஸ்டெரோன், இன்சுலின் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. க்ரோத் ஹார்மோன் வந்து சில்ட்ரன் குழந்தைங்க வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணுவாங்க, இன்சுலின் வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பாடி பில்டிங்குள்ளே வந்தது, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஸ்டெராய்டின் பேர் வந்து மெடிக்கல் டேர்மில் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல, நான் கேள்விப்பட்டது கிடையாது. அந்த ஸ்டெராய்டின் எப்படி பேர் வந்தது, ஸோ எப்படி பாடி பில்டிங்குள்ளே வந்துச்சு இந்த ஸ்டெராய்டு? எல்லாமே ஸ்டெராய்டு தான். சி இப்போது நிறைய பேர் நார்மல் பீப்புள் அத்லெட் இல்லாமலே வெயிட் நிறைய போட்டிருப்பாங்க, ஏன்னா அவங்க ஸ்டெராய்டு எடுத்திருப்பாங்க, சொல்லிப்பாங்களா இது ஸ்டெராய்டு வெயிட் ப்ரோ அப்படின்னு. மெடிசன்ஸ் பேராசிட்டமால் இல்லை எதனா ஒரு மெடிசன்ஸ் கொடுத்தாலே, இல்லைனா பெயின் கில்லர்ஸ் இந்த மாதிரி சில மெடிசன்ஸ், இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ்னால வெயிட் போடும். அது எல்லாமே ஸ்டெராய்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஸ்டெராய்டுன்றது வெயிட் ரொம்ப நாள் இருக்குது. பட் பாடி பில்டிங்கில் ஸ்டெராய்டுன்னு இட்ஸ் நாட் சம் கால் ஸ்டெராய்டு, நான் ஸ்டெராய்டுன்னு சொல்ல மாட்டாங்க, பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக்ஸ் பிஇடி. ஓகே, ஸோ அது நிறைய பேர் சொல்ல மாட்டுறாங்க ப்ரோ ஸ்டெராய்டு எடுப்பீங்களா, ப்ரோ ப்ரோ ஸ்டெராய்டு எடுப்பீங்களா ப்ரோ, இட்ஸ் நாட் ஸ்டெராய்டு ப்ரோ, இட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்சிங் ட்ரக் பிஇடின்னு சொல்லணும். ஓகே, ஸோ ஜிஹெச் கேட்டிங்களா, ஜிஹெச்ன்றது ரொம்ப நாளாக இருக்குது சரிங்களா. எப்போ வந்ததுன்னா லைக் 1990s, லேட் 1990s ஜிஹெச் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. லேட் 1990s ஜிஹெச் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு, இப்போ நிறைய ஃபேமஸ். ஸோ ஜிஹெச்ன்றது எடுக்கலாம். ஸோ க்ரோத் ஹார்மோன்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் இன்ஃபியூசஸ், இட் இன்க்ரீஸ் த க்ரோத் ஹார்மோன்ஸ், பட் இட் ரெடியூஸ் த ஃபேட் செல்ஸ். ஸோ கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க ஃபேட்டை, க்ரோத் ஹார்மோன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ யா பீப்புள் ஆர் டேக்கிங் இட், யா இது ரொம்ப 1990s இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அரௌண்ட் தட் டைம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்சுலின் க்ரோத் ஹார்மோன்லாம் மெடிக்கலே தரமாட்டாங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் அளவு ரிஸ்க், டாக்டரே கம்மியாக தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பாடி பில்டர்ஸ் என்ன தைரியத்தில் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு பயம் இருக்காதா? இப்போ நீங்கள் கோச்சாக இருக்கீங்க, நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா ஒரு கிளைண்ட்டை? ஓகே, யாருக்குமே மெடிசன் எதுவும் சஜஸ்ட் பண்ணதில்லை, யாருக்கும் ஸ்டெராய்ட் சஜஸ்ட் பண்ணதில்லை. எந்த கிளைண்ட்டுனா கேட்டு பாருங்க, இது இருக்கும் அந்த கிளைண்ட்ஸ் யாருக்குமே ஸ்டெராய்ட்ஸ் மெடிசன்ஸ். நவ்வடேஸ் ஐம் நாட் ஈவன் கிவிங் ஃபேட் பர்னர்ஸ். வை? வென் யூ ஹேவ் அ ரைட் ஃபுட் ஹேபிட், வென் யூ ஹேவ் அ ரைட் ஒர்க் அவுட் பிளான், வென் யூ ஹேவ் அ ரைட் கோச் டு கைட் யூ, யூ டோன்ட் நீட் எனி சப்ளிமெண்ட்ஸ், யூ டோன்ட் நீட் எனி மேஜிக் பில், யூ டோன்ட் நீட் எனி ஸ்டெராய்ட்ஸ் டு டூ எனி மேஜிக். ஒரு அத்லட்டாக ஒருத்தர் நான் வந்து ஃபிசை பார்னவர் சூரிய மாதிரி ஆகணும்னா, ஐ கேன் மேக் ஹிம் டூ தட் வே வித் 6 to 12 months. ஐ கேன் டூ வித்வுட் எனி சப்ளிமெண்ட்ஸ், வித்வுட் எனி மெடிசன்ஸ், வித்வுட் எனி திங். பட் இஃப் ஹீ நீட்ஸ் டு கம்பீட், எஸ் ஹி ஹேஸ் டு டேக். புரியுதுங்களா? கம்பீட் பண்ணணும், அவனோட இவனோட பெஸ்ட்டாக தெரியணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டேக். இஃப் யூ டோன்ட் வாண்ட் கம்பீட், இஃப் யூ வாண்ட் த பெஸ்ட் பாடி எவர், யூ கேன் டூ இட் வித்வுட் எனி ஸ்டெராய்ட்ஸ். ப்ரோ பார்த்தீங்கன்னா மெனி யங்ஸ்டர்ஸ் கம்பீட் பண்ண மாட்டாங்க, பட் தே ஃபாலோ பாடி பில்டிங். ஸோ ஜிம் போவாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ உங்களை மாதிரி அவங்க பார்த்துட்டோன்னே நமக்கு மணி டோனிஸ் மாதிரி உடம்பு வேணும் கண்டிப்பாக, அந்த மாதிரி செக்ஸி ஆகணும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறது, ஷார்ட் டேர்மில் வந்து அனபாலிக் ஷூட் போயிடலாம். ஸோ அதில் அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சி ஷார்ட் டேர்ம்ன்றது எதுவுமே இல்லை, நானே சொல்லிட்டு 10 வருஷமாக இருக்கேன். ஆனால் இதையே நான் 3 years 4 years பண்ணியிருக்கலாம். நான் வந்து 10 வருஷமாக கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன், டைம் தேவை தான். பட் இதையே நான் 3 years 4 years அந்த ஃபிசிக் அச்சீவ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் எனக்கு என்ன ரைட் கைடன்ஸ், ரைட் மோட்டிவேஷன் கிடையாது. லைக் நான் சி அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போலாம் இன்ஸ்டாகிராம் கிடையாது சரியா, அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் அவ்வளோவா கிடையாது. ஸோ எல்லாமே நாங்கள் தேடி போய் தான் கண்டுபிடிச்சி என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பையன் உள்ள பாடி பில்டிங் வரானா, தட்னா போதும் கூகுளில் வாட் ஷுட் ஐ டூ ஃபார் த கட்டிங், வாட் ஷுட் ஐ டூ ஃபார் த பல்கிங், வாட் ஷுட் ஐ டூ ஃபார் த ட்ரைனிங்னா எல்லா டீட்டெயில்ஸுமே சும்மா புட்டு வந்துடும் இன்ஸ்டாகிராம். ஸோ ஐ வில் சே இன்ஸ்டாகிராம் இன் 1.1 way இட் இஸ் ஸ்பாயிலிங் த யங்ஸ்டர்ஸ். ஏன்னா சி தேர் சீயிங் பீப்புள் 1 year 2 years ஜிம்மு போயது, தே கெட்டிங் எப்படி சொல்கிறது, அவங்கள பார்த்துட்டு நான் அது மாதிரி ஆகணும் அந்த மாதிரி கிடையாது. யூஆர் லுக்கிங் அட் தெம், பட் யூனா லுக்கிங் அட் ஜேர்னி தி டுக், என்ன பார்க்குறாங்க. பட் இந்த ஜேர்னி இஸ் வெரி டஃப். ஸோ நிறைய பேருக்கு என்னோட நல்ல உடம்பு இருக்கலாம், பட் சீக்கிரம் டைமில் அச்சீவ் பண்ணிருக்கலாம். பட் த லாங்கிவிட்டின்னு லாங்கிவிட்டி லைக் எவ்வளோ வருஷம் அந்த மாதிரி நம்ம இருக்கும், எப்படி ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்டர்னல் ஆர்கன்ஸ் ரொம்ப முக்கியம், ஸோ நம்ம பாடி ரொம்ப முக்கியம், நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம், நம்ம ஃபேமிலி ரொம்ப முக்கியம், நம்ம லைஃப். நான் எப்பவுமே நான் சொல்லணும், யுவர் ஃபேமிலி யுவர் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மோர் தென் யுவர் பாடி. So first you have to take care of yourself first. So இதெல்லாம் ஆசைப்பட்டு அனபாலிக் எடுத்தனா அப்புறம் the results will show later on for you in your body. So இது இப்போ புரியாது பசங்களுக்கு, நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு நாள் புரியும். இஃப் தே டேக் அனபாலிக் இன் அ வெரி ஷார்ட் டைம் பண்ணாங்கன்னா தே வில் ஹேவ் ஹியூஜ் ரிஸ்க் இன் தேர் பாடி.
ஸோ நீங்கள் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பாடி பில்டர்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணி யாராவது பாடி பில்டர்ஸ் ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகிறவங்க யாராவது இருக்காங்களா? சி, நிறைய பேர் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நான் சப்போர்ட்னா ஐ வுட் நாட் சே ஐ வில் கோச் தெம். நான் கோச் போய் சப்போர்ட் பண்ணதோட நிறைய பேருக்கு நிறைய கோச்சஸ் இருக்காங்க. இப்போ என்கிட்ட வந்து நிறைய பர்சன் கேட்பாங்க ஐடியாஸ், அவங்க எல்லாருக்குமே ஒரு கோச் இருப்பாங்க. பட் என்கிட்ட வந்து தே வாண்ட் டு ஹாவ் தட் எக்ஸ்ட்ரா திங், லைக் எனக்கு என்ன தெரியுமோ இன்டர்நேஷனல் ஏஜஸில், ஏன்னா ஐ வுட் வாண்ட் டு ஹெல்ப் தெம் இன் தட். இப்போ நான் அவங்க பேரெலாம் சொல்லிட்டேன்னா அவங்களோட கோச் என்ன நினைப்பாங்க? கரெக்ட், கரெக்ட். ஸோ அவங்களும் ஒரு கோச் இருக்காங்க. பட் எல்லா பசங்களுமே என்கிட்ட வந்து ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் தேர் லைஃப் ப்ரிப்பரேஷன். ஸோ ஒரு ப்ரெப் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் தேர் ப்ரெப், ப்ரோ இதை நான் எப்படி பண்ணலாம், எப்படி ட்வீக் பண்ணலாம், இதை எப்படி மாற்றணும், இந்த இடத்துக்கு நான் எப்படி போகணும். ஐ வில் கிவ் தெம் மோர் தென் த ப்ரிப்பரேஷன் அட்வைஸ், ஐ கிவ் தெம் ஹவு டு கம் அப் இன் த லைஃப். ஸோ என்னோடய ஜிம்மில் ரெண்டு பர்சன் இருக்காங்க, சுரேஷ் இருக்கான், சாண்டி, இந்த நிறைய பேர் நிறைய பர்சன் இருக்காங்க, யோ சூர்யா, மேரியோ, இந்த மாதிரி நிறைய பர்சன் இருக்காங்க. சின்ன பசங்க தான் எல்லாமே, 24, 25, 23, ரெண்டு பர்சன் வந்து 18, ஒரு பையனுக்கு 18, ஒரு பையனுக்கு 20, ஒரு பையனுக்கு 19, இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஐ கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யங்ஸ்டர்ஸ். ஸோ அவங்க தான் அடுத்த ஜென்ரேஷன். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு கோச் இருக்காங்க. பட் அவங்களுக்கு கெரியர் அட்வைஸ் கொடுத்தேன் நான். எனக்கு என்னோடய ஃபஸ்ட் ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா 2018 தான் வந்தாங்க. நான் ஆரம்பித்தது எப்போ எப்போயோ ஆரம்பிச்சிட்டேன் 10 வருஷமாக. இப்போ தான் எனக்கு லாஸ்ட் 2 இயர்ஸாக எனக்கு ஸ்பான்சர் வந்திருக்கேன். பட் என் ஜிம்மில் இருக்க பசங்க காம்படிஷன் பண்ண ஆரம்பித்து 1 வருஷம் ஆச்சு. ஐ காட் தம் ஃபாஸ்ட் ஸ்னாப், சாண்டியும் ஃபாஸ்ட் ஸ்னாப் ஸ்பான்சர் பண்ண வச்சேன், சுரேஷையும் ஃபாஸ்ட் ஸ்னாப் ஸ்பான்சர் பண்ண வச்சேன். ஸோ ஐ வில் கிவ் தெம் கரியர் அட்வைஸ், லைக் எப்படி போகணும், எப்படி வரணும், எப்படி ஸ்பான்சர்ஷிப் வாங்கணும். ஏன்னா நவடேஸ் எவ்ரி திங் இஸ் காஸ்ட்லி. ஸோ யூ கான் ஸ்பெண்ட் யுவர் ஓன் மனி ஃபார் பாடி பில்டிங் அண்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரூட் அவுட் ஆஃப் இட். லைக் ஃபஸ்ட் நம்ம ஸ்டேபிளாக சம்பாதிக்கணும், நம்மளுக்கு நம்ம ஸ்பான்சர்ஷிப் வாங்கணும். அப்போலாம் எனக்கு இந்த மாதிரி யாரும் இல்லை. ஸோ ப்ரோ நீங்களே ஒரு நல்ல க்வெஸ்சன் சொல்லிட்டீங்க, ஸ்பான்சர்ஷிப் எப்படி வாங்குறது பாடி பில்டிங்கில்? சி, இட் கம்ஸ் வித் யுவர் டேலண்ட், யூ கான்ட் பை த ஸ்பான்சர்ஷிப். நான் எனக்கு வரவே இல்லை, எனக்கு அதுவாக தான் வந்துச்சு. எனக்கு ஸ்பான்சர்ஷிப்னா என்னன்னே தெரியாது. எனக்கு ஸ்பான்சர்ஷிப், என்னோடய ஸ்பான்சர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு ஜிம் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் ஒரு முட்டை கடை அண்ணா, என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்பான்சர். சரியா, நான் அவர்கிட்ட வந்து எனக்கு அப்போயே நான் வேலை பார்த்துனாங்க, 11th 12th வேலை பார்த்துனாங்க. சின்ன சின்ன வேலைங்க பண்ணுவேன், இந்த கொரியர் போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்க பண்ணுவேன். எனக்கு முட்டை வந்து டெய்லி கொடுத்துருவாரு, ஆனால் காசு கொடுக்க மாட்டேன், நான் மந்த்லேருந்து கொடுக்குறேன் நான். நம்ம பார்த்தீங்கன்னா அப்போ அப்பயே எனக்கு வந்து 1 ரூபாய் கம்மி பண்ணுவார் ஒரு முட்டைக்கு. அவர் என்ன ப்ரைஸ் வாங்குறோம், மேபி அந்த ப்ரைஸ் கொடுத்தாரு, இல்லை ஒரு ப்ரைஸ் அப்படி அதுதான் எனக்கு ஃபஸ்ட் ஸ்பான்சர். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது இந்த ஸ்பான்சர்ஷிப். ஸ்பான்சர்ஷிப்லேருந்து நம்ம போய் வாங்க முடியாதுமா, அதுவாக வரணும். ஸோ தே வில் சி யுவர் டேலண்ட், தே வில் சி ஹவ் யூர் கம்யூனிகேட்டிங் வித் பீப்பிள். இட் டசன்ட் மீன் யூ ஹாவ் டு ஹவ் அ பிக் பாடி அண்ட் யூ ஹாவ் டு ஹவ் சோ மச் ஃபாலோவர்ஸ் இன் இன்ஸ்டாகிராம். அப்படி பண்ணிச்சுட்டு நான் 100K 400K ஃபாலோவர்ஸ் இருந்தால் நான் வந்து ஈஸியாக ஸ்பான்சர்ஷிப் வாங்கிக்கலாம், ஒரு குட் ஃபிசிக், ஒரு நல்லா ஃபாலோவர்ஸ் இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்குறேன். இப்போ என்னோட ஃபாஸ்ட் ஸ்னாப் எடுத்துக்கோங்க, எனக்கு கம்மியான ஃபாலோவர்ஸாக இருக்காங்க இன்ஸ்டாகிராம், 15K அப்படி தான் இருப்பாங்க. நான் ஃபாலோவர்ஸ் நோக்கி போகல. பட் ஃபாஸ்ட் ஸ்னாப்போட எல்லா அத்லெட்ஸுக்குமே மினிமம் ஒரு 100K 200K ஃபாலோவர்ஸ் இருக்குது. எதுக்கு ஃபாஸ்ட் ஸ்னாப் தேடி வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க? இட் பேஸ்ட் ஆன் த குவாலிட்டி, நாட் ஆன் த குவாலிட்டி ஆஃப் யூர் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ். முக்கியம் தான் ஃபாலோவர்ஸ், முக்கியம் தான். பட் நாட் தட் இஸ் நாட் த ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. How are you influencing people? How good you are in your sports? That is what is important. So not that 100K, 200K. So Instagram celebrities are not influencers. So bro, நீங்கள் மிஸ்டர் வேர்ல்டு பண்ணுறது 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போலாம் வந்து சில பாடி பில்டர்ஸ் ஒன்றே வராங்க, டேரக்டாக மிஸ்டர் வேர்ல்டு அந்த மாதிரி நிறைய காம்படிஷன் பண்ணுறாங்க. அப்போ நெப்போட்டிசம் பாடி பில்டிங்கில் இருக்கா? ஸோ யா, நெப்போட்டிசம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இருக்குது தான். சரியா, நெப்போட்டிசம்னா என்ன, வாட் இஸ் மீன் நெப்போட்டிசம்? ஃபேவரிசம், நம்ம தெரிஞ்சவங்களுக்கு ஃபேமிலியாக ஃபேமிலியாக வரவங்களுக்கு அந்த மாதிரி ஃபேமிலியாக பாடி பில்டிங் பண்ணுறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக இங்கே இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சி, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம்ஸ், நான் மெயின் மென்ஷன் பண்ணேன். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. சி, நெப்போட்டிசம் அக்கர்ஸ் இன் 2 places. ஓகேவா, நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன் ஃப்ராங்காக, நிறைய அத்லெட்ஸ், நிறைய பசங்க, டேலண்டட் கைஸ் கம்மிங் அப் ஆன் த ஸ்டேஜ். பட் த பீப்புள் சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ், பீப்புள் ஒரு ஆர்கனைசிங், இப்போது நான் ஆர்கனைசர், யாரும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா தே ஸ்டூடெண்ட் ஆர் சம்மன் தே நோ வெரி வெல் ஆர் சம்டைம்ஸ் கெட்டிங் த ப்ரைஸ் தேன் த பர்சன் ஹூஸ் டிசர்வ்ட். அதையும் நான் நெப்போட்டிசம் தான் சொல்லுவேன். ஸோ இப்போ எனக்கு கண்ணுக்கு பார்க்குறேன், நான் சொல்லுவேன் இவன் தான் ஃபஸ்ட் அடிக்கணும் அப்படின்னு, இவன் செகண்ட் தான் வரணும் அப்படின்னு. பட் இன்னொருத்தங்க வந்து ஃபோர்த் தான் வரணும்னு சொல்லுவான், ஆனால் ஃபோர்த் வரவன் அங்கே ஃபஸ்ட் வந்திருப்பான், ஃபஸ்ட் ரெண்டுவா அங்கே ஃபோர்த் வந்திருப்பான். ஸோ அதுதான் நெப்போட்டிசம். ஏன்னா த ஆர்கனைசேஷன் கமிட்டி ஆர் சம் ஒன் ஹூ தே நோ, அவங்களுக்குள்ளே எதனா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், இல்லை தெரிஞ்சவன இருப்பான், சொந்தக்காரனாக இருப்பான். அந்த மாதிரி நான் எல்லா காம்படிஷனும் கிடையாது, சில காம்படிஷன் அந்த மாதிரி நடந்திருக்கு, நானே பார்த்துருக்கேன். தட் இஸ் நெப்போட்டிசம். அதே மாதிரி ஒருத்தர் பாடி பில்டர் இருந்தார்னா அவரோட கசினோட பையன் யாராவது பாடி பில்டர், இல்லை அவரோட பையனே யாராவது பாடி பில்டர் பண்ணுறாங்க அப்படின்னா தே ட்ரை டு புஷ் தம் செல்ஃப். லைக் எப்படி சொல்லுது, கிராசிங் த லைன்னு சொல்லுவாங்களே, ஒரு லைன்னா லைனில் நில்லு. ஸோ என் பின்னாடி வந்து நில்லுங்க, ஒரு ரேஷன் கிடைக்குமா லைனில் நிற்கிறோம், ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் போனால் லைனில் நிற்கணும், லைனில் தான் நிற்கணும்னா லைனில் தான் நிற்கணும். யூ கமிங் பிஹைண்ட் லைக் யா கம் இன் த லைன். ஸோ டோன்ட் கிராஸ் த லைன் அண்ட் டோன்ட் கம் இன் செல், அந்த கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் நிறைய பேர் மீறுறாங்க. ஸோ மீறலாம் நல்லாயிருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் இருக்குது,
இது கண்டினியூ ஆச்சுன்னா த காய்ஸ் வில் கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட். இப்போ வர யங்ஸ்டர்ஸ் என்னன்னா அவனுக்கு என்னடா அவர் இருக்கார் இவர் இருக்கார் அதை ஏற்றுட்டுருவார் எனக்கு யார் இருக்கா நான் எப்படி அங்கே போவேன் அப்படின்னு. ஸோ அது ஸ்டாப் ஆச்சுன்னா அந்த ஸ்பீட் வில் க்ரோ வெரி பிக். ஸோ மிஸ்டர் வேர்ல்ட் டைரக்டாக பண்ண முடியுமா? பண்ண முடியாது. குவாலிஃபயர் இருக்குல்ல மிஸ்டர் குவாலிஃபயர் வச்சு தானே பண்ணுவாங்க. ஆமாம் பண்ண முடியாது. பட் ஒரு சில அத்லெட்ஸில் டைரெக்டாக பண்ணுறாங்களே. ஸோ அது எப்படி டைரெக்டாக அதுக்கு ஏதாவது நாம்ஸ் இருக்கா? அதுக்கு நாம்ஸே இல்லையே. நான் மிஸ்டர் தமிழ்நாடு முடிச்சேன், அப்புறம் வந்து மிஸ்டர் இந்தியா நாங்கள் பண்ண முடியல எனக்கு உடம்பு சரியில்லை. 2017 ஐ காட் ஃபீவர். அப்புறம் மிஸ்டர் வேர்ல்டுக்கு செலெக்ஷன் ட்ரையல்ஸ்னு இருக்கும். செலெக்ஷன் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணி தான் அவங்க போகணும். எனக்கு நீங்கள் இல்லை ப்ரோ, இப்போ அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் பண்ணோம், தமிழ்நாடு ஸ்டேட் பண்ணோம், கண்டிப்பாக அதுக்கப்புறம் தான். ஓகே நான் சொல்கிறேன், நான் எப்படி எப்படி போகுதுன்னு நான் சொல்கிறேன், ஃப்ளோ சொல்கிறேன். சரியா, டிஸ்ட்ரிக்ட் பண்ணும் சரியா, டிஸ்ட்ரிக்டில் நல்லா பண்ணினா தமிழ்நாடு பண்ணுவேன், தமிழ்நாடில் நீ பெஸ்ட்டாக வரணும். ஸோ நான் இதுதான் ஃபார்மேட். நான் இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சொல்கிறேன், மிஸ்டர் வேர்ல்டு பண்ணணுன்னா மிஸ்டர் தமிழ்நாடு நீங்கள் பண்ணணும் சரியா. அப்புறம் உங்களோட தமிழ்நாடு ஸ்டேட் டீம் ஒன்று இருக்கும். ஸோ நம்மளோட டீம் என்னமோ நம்மளோட ஃபெடரேஷன் என்னமோ டாபா தானே, தமிழ்நாடு அமைச்சர் பாடி பில்டிங் ஃபெடரேஷன் அசோசியேஷன் தான். ஸோ அவங்க வந்து தே வில் பிக் யூ. ஸோ அவங்க வந்து செலெக்ஷன் ட்ரையல்ஸ் ஒன்று நடக்கும் ஃபார் த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ். இப்போ வேர்ல்டுக்கு நான் போகிறேன்னா எனக்கு செலெக்ஷன் ட்ரையல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவில் எத்தனையோ ஸ்டேட் இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கேரளா, இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்லேருந்தும் 12 to 15 athletes வருவாங்க. இப்போ நம்ம ஸ்டேட்லேருந்து 12 பேர் இல்லை 15 members மேக்ஸிமம் போவாங்க எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆமாம், ஒரு ஒரு வெயிட் கேட்டகிரியில் ஒரு 3-4 பேர், ஒரு 2-3 பேர் மென்ஸ் ஃபிசிக்கில், ஒரு 2-3 பேர் இந்த மாதிரி தே சூஸ் ஃப்ரம் த பெஸ்ட். இப்போ நான் தமிழ்நாடு டைட்டில் வினர் இருக்காங்களே, இப்போ 5 பேர் கோல்டு மெடல்னா, மென்ஸ் ஃபிசிக்கில் 2 பேர் கோல்டு மெடல், அவங்களுக்கு யார் பெஸ்ட்டோ ஒருத்தவங்க ட்ரையல்ஸுக்கு கூட்டுப்போம். அந்த ட்ரையல்ஸில் நாங்கள் எல்லாமே மேலே நிற்போம். ஸோ கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா அப்படின்னு இருப்போம். அதிலிருந்து தே வில் பிக் டீம் ஏ அண்ட் டீம் பி சரியா. டீம் ஏல வந்து ஒரு 5 பேர் எடுத்துப்பாங்க, அவங்க தான் வந்து வேர்ல்ட் சாம்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. டீம் பியில் இருக்கவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க, ஏன்னா அவங்க ஃபார்ம் அங்கே நல்லா இருந்திருக்காது. நீங்கள் நல்ல ஃபார்மில் வந்துட்டிங்கன்னா உங்களையும் நாங்கள் அமைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்கள தான் செலக்ட் பண்ணி வேர்ல்ட் சாம்பியன்ஸ் அனுப்புவாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸை கடந்து தான் யூ ஹாவ் டு கோ ஃபார் த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ். அப்போ ஒரு சில அத்லெட் வந்து டைரக்டாக பண்ணுறாங்க, அது எப்படி தெரியுது? நீங்கள் யார், உங்களுக்கு தெரியுது, நீங்கள் யார் சொல்கிறீங்கன்னு எனக்கு பேர் சொன்னால் தெரியும். சரி, பேர் சொல்லியா? ஓகே, சில அத்லெட்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி அவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது ஃபெடரேஷன் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால் இந்த மிஸ்ட் அப்போ அவங்க எதுலாம் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க, மிஸ்டர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க, தமிழ்நாடு ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க, தமிழ்நாடோட செலெக்ஷன் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க, செலெக்ஷன் ட்ரையல் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ ஸ்கிப் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக தே வுட் ஹாவ் ஹேட் எனி இன்ஃப்ளூயன்ஸில் யாராவது ஒருத்தவங்க அவங்க தெரிஞ்சவங்க யாராவது ரெஃபர் பண்ணியிருந்து போயிருந்து பண்ணியிருக்கலாம். ஸோ அதுதான் மேபி சம்மன் தேனோ சம்மன் ஹேட் இன்ஃப்ளூயன்ஸ் வித் த ஃபெடரேஷன், நாட் டாபா. தமிழ்நாடில் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்த்தாது. ஸோ மெயின் ஃபெடரேஷனில், இந்தியன் ஃபெடரேஷனில் தே மைட் ஹேட் சம் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ அதனால் போயிருக்கலாம். ஸோ ஐ டோன்ட் நோ யாராவது அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணி ஜெயிச்சுருந்தா ஓகே, பட் அப்படி பண்ணுறது எனக்கு கேட்டால் இட்ஸ் நாட் குட். லைக் ஏன்னா பிகாஸ் லாட் ஆஃப் கைஸ், லாட் ஆஃப் ஏன்னா கண்டிப்பாக. ஸோ தேவ் திங்க்ல நானும் அங்கே இருந்திருக்கலாம் அப்படின்னு. அவங்க என்ன இந்த ஹர்டில் கிராஸ் பண்ண முடியல, அவங்க என்ன இந்த தமிழ்நாடு செலெக்ஷன் வர முடியும். ஸோ வந்திருந்தா கன்ஃபார்மாக அங்கே செலக்டாக இருப்பாங்க. இங்கேயே செம்ம காம்படிஷன் இருக்கு. தமிழ்நாட்லேயே ஒரு அத்லெட்டுக்கு இன்னொரு அத்லெட் செம்மையாக டஃப் கொடுக்குறாங்க. இப்போலாம் எப்படி, இப்போ நானே திருப்பி ஃபை ஹேவ் டு கம்ப்ளீட் இன் மிஸ்டர் தமிழ்நாடு, ஐ ஹேவ் டு பி இன் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மை செல்ஃப், இல்லைன்னா என்னையே போட்டுருவாங்க பசங்க. ஸோ அந்த மாதிரி தேர் ஃபயர். ஸோ வி ஹேவ் டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த மிஸ்டர்ஸ். அது கொடுக்கலன்னா வேஸ்ட்டு. ஸோ இஃப் சம்மன் இஸ் யூசிங் தேர் ஃபேமிலி நேம் ஆர் தேர் சம்மன் ரெப்புடேஷன் அண்ட் கோயிங் டு த டாப் கிராசிங் திஸ் லைன்ஸ் இஸ் வெரி பேட். ஸோ வி ஹேவ் டு கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் த பீப்புள் லைக் மீ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. ப்ரோ உங்கள் டைம் கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ். ப்ரோவோட சேனல் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா மணி ஸ்பீக்ஸு. ஸோ ப்ரோவோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சென்னை ஃபிட் சிட்டி இல்லை, தீஸ் கேஸ் ஆர் டூயிங் அன் அமேசிங் ஜாப். ஸோ என்ன மாதிரி நிறைய பாடி பில்டர்ஸ் இந்த சேனலில் இருப்பாங்க, அதே மாதிரி மிலிட்ரி பீப்புளில், மிலிட்ரி ஆர்மி, ஸோ இந்த மாதிரிலாம் செலெக்ஷன், நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன். திஸ் சேனல் இஸ் வெரி குட். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் ஆன் த பெல் ஐக்கான். ஸோ தீஸ் கேஸ் ஆர் டூயிங் அன் அமேசிங் ஜாப். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்டர்வியூ மீ. தேங்க்யூ ஸோ மச், இட்ஸ் மை ப்ளஷர் டு பி இன் யூர் சேனல். கைஸ், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். சி யூ.